Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு குர்த்தி வந்துட்டு சாரீலேருந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் சாரியோட முந்தானி எடுத்திருக்கேன். இந்த முந்தானி ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இதை ஃப்ரண்ட் பீஸாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக சென்டராக நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் பீஸை வந்துட்டு கட் பண்ணிடலாம். லைனிங் பீஸ் ஃபோல்டு சைடு வந்து நம்ம பக்கமாக வச்சுட்டு ஓப்பன் சைடை வந்துட்டு ஆப்போசிட் சைடில் வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு எந்த குர்த்தியோட அளவு வேணுமோ அந்த குர்த்தி வச்சுட்டு கரெக்டாக அதே அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். மெஷர்மெண்ட் லைட்டாக மார்க் பண்ணதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க, ஸோ தட் கிளியராக தெரியும். 10 to 11 இயர்ஸ் உள்ள குட்டிக்காக ஸ்டிச் பண்ணுற குர்த்தி தான் இது. அந்த மெஷர்மெண்ட் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்தேன். 4.5 இன்ச் இருந்தது, ஸோ நான் அதை 5 இன்ச்சாக எடுத்துக்கிட்டேன் ஃப்ரண்ட் நெக் மட்டும். லென்த்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு 2 இன்ச் கம்மியாகவே லைனிங் எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எங்கள் நாச்சஸ் அந்த சைட் ஸ்லிட்டுக்கும் அண்டு உள்ளே கரெக்டாக பிடிச்சி அடிக்கிறதுக்கும் மட்டும் ஒரு நாச்சஸ் போட்டுட்டேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ தனியாக செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோட நெக்கை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக் அந்த நான் கரெக்டாக ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி வச்சதில் லைனிங் பீஸை ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சுட்டு நான் இப்போது ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் இருக்குது மெயின் ஃபேப்ரிக்கில். அதில் ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சுட்டு இப்போ நான் ஜஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நெக்கு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக் வந்துட்டு லைனிங் பீஸை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு நெக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் போட்டு விட்டுருங்க, அந்த ஸ்டிச்சில் படாத மாதிரி, ஸோ தட் உங்களுக்கு டர்ன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இப்போ டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுத்தா நெக் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் பீஸை வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க நெக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். இது இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனை வந்துட்டு லைனிங் பீஸும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பேக் பீஸோட நெக்கியும் ஸ்டிச் பண்ணி முடிச்சு எடுத்துருங்க. ஆனால் லைனிங் ஜாயின் பண்ணுற முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஷோல்டர்ஸை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ பேக் பீஸோட லைனிங் ஜாயின் பண்ணுற முன்னாடி இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங் லுக்கில் இருக்கும். இது பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர்ஸ் பேக் பீஸோட லைனிங்கை வந்து ஸ்டிச் பண்ணுற முன்னாடியே ஃப்ரண்ட் பீஸோடு வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட் லுக்காக இருக்கும். ஷோல்டர்ஸ் உள்ள பிசர் எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். உள்ளே வந்துட்டு எந்த ஒரு த்ரெட்டு எதுவுமே தெரியாமல் ரொம்ப நீட் லுக்கில் இருக்கும். ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணது தெரியாமல் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்லீவ்க்கு எடுத்திருக்கேன். சாரியோட கொஞ்சம் பீஸ் இருந்தது, ஸோ அதை வந்துட்டு நான் ஸ்லீவ்க்கு எடுத்துட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த்தாகவே எடுத்திருக்கேன், ஸோ தட் கொஞ்சம் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற சென்டர் பார்ட்டில் வந்துட்டு லைட்டாக ஒரு ப்ளீட்ஸ் வர மாதிரி, ரொம்ப ப்ளீட்ஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 ப்ளீட்ஸ் வர மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் கை எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் நாச் போட்டிருக்கேன். அந்த சென்டர் நாச்சுக்கு மேலே ஒரு மார்க் இருக்கும், கீழே ஒரு மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மேலே மார்க்லேருந்து கீழே மார்க்கும் வரையும் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 ப்ளீட்ஸ் ஒரு 4 ப்ளீட்ஸ் வர மாதிரி நான் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோடு நான் ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்லீவை. உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஜாஸ்தி கூட ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். நான் சும்மா சின்னதாக தான் நான் ப்ளீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணேன். ஸோ இப்போ ஹேண்ட் வந்துட்டு டபுள் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், டபுள் ஸ்டிச் கொடுத்து அடிச்சிருக்கேன் ஸ்லீவ்ஸை. அதே மாதிரி 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிடுங்க.
இப்போ நான் ஸ்லீவுக்கு வந்துட்டு பார்டர் வைக்கலாம்னு நினச்சிட்டு இப்போ பார்டர் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் சாரியில் இருக்கிற பார்டரு. ஸோ அந்த பார்டரை வந்துட்டு நீங்கள் ஸ்லீவோட ராங் சைடில் வச்சு நான் அடிச்சிருக்கேன். ஸோ தட் ராங் சைடில் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ராங் சைடில் வச்சுட்டு அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு இப்போ அதை வந்துட்டு ஸ்லீவோட ரைட் சைடுக்காக திருப்பி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபினிஷ்டு ஸ்லீவு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி எடுத்த அந்த அளவு குர்த்தியை வச்சுட்டு ஸ்லீவை வந்துட்டு ரவுண்டாக மார்க் பண்ணி இப்போது சைடில் நம்ம எவ்வளோ இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோமோ அது போக நம்ம கரெக்டாக ஃபிட்டிங்காக மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போது வந்து இந்த சைட் ஸ்லிட் ஓப்பன் வரையும் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு சைடும். இப்போ வந்துட்டு ஸ்லிட்டுக்காக நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க அந்த மார்க் பண்ண லைன் வரையும். அதுக்கப்புறம் இதில் காமிச்ச மாதிரியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஸ்லிட் வந்துட்டு அழகாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நான் பாட்டமையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். முந்தானி பார்ட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் வச்சு நான் நெக்குக்கு நான் எதுவும் செப்பரேட்டாக டிசைன் எதுவும் வைக்கலை. இதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.